சென்னை இன்டர்நேஷனல் யூத் ஃபெஸ்ட் கடந்த சில நாட்களாக வெவ்வேறு இடத்துல மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் நடந்துட்டு வருது. அந்த வகையில் காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் கல்லூரியில் முழு நாளுமே வெவ்வேறு போட்டிகள் நடந்து முடிஞ்சிச்சு. அதில் ஸ்டாண்டப் காமெடியில் பெர்ஃபார்ம் பண்ண பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். வா தம்பே வா, ஹமானி யாரு? ஜி, நான் தான் வேதா. ஏண்டா என் முன்னாடி நீ எல்லாம் சாதா, நான் பேசுனா பேசிக்கிட்டே இருக்க தெரியும்ல. மச்சா மல்சோ செம்மையா சூப்பரா நச்சுன்னு நறுகுன்னு கெத்தா கலாசல கில்ட்டா சோவா ஐயோ அவுளா ஐயோ இவ்வளா. ஓயே டிரைவர் யாரையாவது டீடகர் வடமலைப்பாச்சு கேள்விப்பட்டிருக்கியா? ஆக்கு பாக்கு வத்தல பாக்கு பாப்பட்டும் கொய்யா. டிரைவிங் லைசன்ஸ் இல்லை, ஜாஸ்தி பேசுற. கோட்டுக்கு போனா 1000 ரூபா. கோட்டுக்கு போறியா? இங்கே கவனிச்சுக்கிறேன். சரி கவனி. ஹானிதே பின்றிய, நீதான் புள்ள, நீதான் புள்ள, நீதான் புள்ள. ஐயோ எப்படியா சொல்ற? அது ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் இதயம் லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு கேட்கும். ஆனால் என் பையனுக்கு தான் பீப்பு 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 பீப்புன்னு கேட்கும். நீ தான் புள்ள. ஐயோ அசிங்கப்படுத்தாத வயம் போலாம். பொண்ணுங்க பாப்புலேஷன்ல கம்மி, நம்ம ரொம்ப ஜாஸ்தி. அவங்களுக்கு கிடைச்சிரும், நமக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காது. நம்ம நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? மோமோவுக்கு மாமா வேலை பார்த்துட்டு இருப்போம் நம்ம. வேணாம், இது மட்டும் பார்த்தா இது கான்செப்டே கிடையாது. ஏன் தெரியுமா? நான் ஏதாச்சும் ஒரு கான்செப்டாக பேசணும்னா ஆடியன்ஸ் இருக்கணும், எல்லாம் பார்ட்டிசிபென்ஸாக இருக்காங்களா? ஐயோ சிரிக்க கூடாது, கைத்தட்ட கூடாது, கூடவே கூடாது, அப்படின்னு சந்திரமுகி ஸ்டைலுக்கு போயிடுறாங்க. எப்போதும் எங்கள் காலேஜ் வந்து ஐடி கார்டு, அவன் பொண்டாட்டி அவன் கையை பிச்சிலிக்கிற மாதிரி ஐடி கார்டுங்க ஐடி கார்டுங்க ஐடி கார்டுங்கன்னு போட்டு சாவச்சு. ஐடி கார்டு என்ன ஐடி கார்டு? நான் இங்கே பண்ணுறது பெர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறீங்களா? அங்கே வாசனன்ட்டு ஐடி கார்டு போட்டியாப்போ அப்படின்னா நான் பண்ணுறது பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, வாசலில் நின்றுட்டு அவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான் பாருங்க. அதுவும் ஒரு செக்கிங் கிடையாது, இது ஹாலிவுட் ரேஞ்ச். இது ஃபஸ்ட்டு செக்கிங் அது உள்ளே போக போக ஃபஸ்ட்டு மட்டும் தான் இருந்தேன். இன்னொருத்த வந்து ஐடி கார்டு எடுத்து போடுற சும்மா நை நைன்னுக்கிட்டு அப்படிமா அவன் எடுத்து. அதை தாண்டி போகும்போது இந்த வாய்ஸோட ஒரிஜினாலிட்டி எனக்கு கிடையாது, நான் சும்மா ஓன் தான் பண்ணுறேன், என்னை வச்சு கண்டென்ட் பண்ணிடாதீங்க. ஏம்மா ஐடி கார்டு போடாமல் காலேஜுக்குள்ளே வரையே, நீ காலேஜுக்கு வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்பா. ஒரு கேங்கில் 4 பேர் இருப்பானுங்க, சொல்வானுங்க மச்சான் நம்ம கமிட்டே ஆகக்கூடாதுன்னு சத்தியம் வாங்குவானுங்க. அப்போவே தெரிஞ்சுக்கணும் அவன் சைடில் ஏதோ ஒரு பொண்ணுக்கு பிட்டு போட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு அவனை மட்டும் நம்பவே கூடாது. சரி ஓகே, சத்தியம் பண்ணிவிட்டு நீ இதுதான் பண்ணுற. அவன் என்ன பண்ணுவான், ஃபேஸ்புக்கில் வந்துடுவான். அவன் தான் பெரிய பிளே பாயாக இருப்பான். நம்மளை வந்து டேக் தட் பிளே பாய், டேக் தட் பிளே பாய்னு சொல்லிட்டு நம்மளை டேக் பண்ணி விட்டு போயிடுவான். ஏதோ ஒரு பொண்ணுக்கு நம்ம மேலே ஆசை வந்திருக்கோம், ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தோன்னே ஆஹா வேணாம் வேணாம் இவன் பிளே பாயாக இருக்கான், இவனை கட் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடும். இதில் இன்னொரு கைஸ் இருக்காங்க மொரட்டு சிங்கிள்னு சொல்லிட்டு, அவங்க லைஃப்பில் மட்டும் சிங்கிள் இல்லை, எக்ஸாம்லேயும் சிங்கிள் தான். சிங்கிள் ஷீட்டை தவிர வேறு எதையுமே ஃபில் பண்ண மாட்டானுங்க. சரி லாஸ்ட்டாக ஒரு சிங்கிள் பற்றி சொல்கிறேன், த லெஜெண்டரி சிங்கிள் நித்யானந்தம்.